அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், திருவண்ணாமலையில் தொடர்ந்து 11வது நாளாகவும் கடைசி நாளாகவும் திருவண்ணாமலையின் உச்சியின் மீது மகா தீபமானது எரிந்து கொண்டு இருக்கிறது. பல கோவில்களில் மழை வெள்ளம் சூழ்ந்து இருந்தாலுமே, கடும் மழையானது பெய்து இருந்தாலுமே, இந்த தீப ஒளியானது அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தது அந்த சிவபெருமானுடைய மகிமை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிவபெருமான் தொடர்ந்து 11 நாட்கள் திருவண்ணாமலையின் உச்சியின் மீது அந்த மகா தீபத்தின் மூலமாக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். சிவபெருமான் மலை உச்சியின் மீது காட்சி தருவதால தான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சன்னதி கூட மூடப்பட்டும் இருக்கிறதாம். நிறைவு நாளான இந்த 11வது நாள் தான் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை மீண்டும் சிவபெருமான் நிகழ்த்தி காட்டி இருக்கிறார். அதனுடைய வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைத்துள்ளது. அந்த வீடியோ காட்சிகளை பார்த்துட்டு வந்தால் நமக்கே தெரியுங்க, அப்படியே சிவபெருமானுடைய அந்த முகத்தை நாம தரிசனம் செய்வது போலவே நமக்கு காட்சி அளிக்குங்க. அதாவது சிவலிங்கத்துடைய மேல் பகுதி நமக்கு தெரிவது போல காட்சியானது அளிக்கிறது. இது இயற்கையுடைய செயலா இல்லைனா அந்த சிவபெருமானுடைய அருளா என்று தான் தெரியவில்லை. ஆனால் ஒரு நொடி பார்ப்பதற்கு சாச்சா தந்த சிவபெருமான நம்ம நேரில் சென்று தரிசனம் செய்தது போலவே இருக்கிறது. மேலும் திருவண்ணாமலையின் உச்சியின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மகா தீபத்துடைய 11வது நாள் அந்த தீபமானது எப்படி எரிகிறது அப்படிங்கிற அதனுடைய வீடியோ காட்சிகள் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் நிகழ்த்தி இருந்த அந்த ஒரு அதிசயத்தின் வீடியோ காட்சிகளை இப்போது நீங்க பார்த்துட்டு வாங்க. இது இயற்கையின் செயலாக இருந்தாலுமே பார்ப்பதற்கு அப்படியே சிவபெருமான நாம தரிசனம் செய்தது போலவே இருந்தது. இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மலையுடைய உச்சியில மகா தீபத்தின் மூலமாக நமக்கு காட்சி கொடுப்பார். அப்படி தொடர்ந்து 11 நாட்கள் அவர் காட்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட இறுதி நாட்களை தான் நாம தற்போது கடந்து வந்து இருக்கிறோம். அதாவது நவம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை சரியாக 5:55 மணிக்கு அந்த மலை உச்சியின் மீது மகா தீபமானது ஏற்றி வைக்கப்பட்டு அந்த தீப ஒளியின் மூலமாக சிவபெருமான் நமக்கு தொடர்ந்து காட்சியளித்து கொண்டு இருந்தார். இந்த தீபமானது என்னதான் காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் தீபமானது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குமாம். இதற்காக சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொப்பரையில் சில தைலங்களையும் மூலிகைகளையும் வந்து கலப்பார்களாம். அதே போலதான் இந்த முறையும் கலந்ததால தான் என்னதான் மழை பெய்தாலுமே அந்த தீபமானது அணையாமல் எரிந்து கொண்டே இருந்ததாகவும் சொல்கிறார்கள். அதாவது நமக்கே தெரியுங்க, பல பகுதிகளில் கனமழையின் காரணமாக பல கோவில்களில் மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்ததை நம்ம பார்த்து இருந்தோங்க. அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவிற்கு முதல் முறையாக அங்கு மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்தது. இதே போல தான் திருப்பதியிலும் ஏற்பட்டு இருந்தது. அதோடு அம்மன் கோவில்களில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடிய மேல்மலையனூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலையும் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்தது. இப்படி பல இடங்களில் கனமழையானது பெய்து கொண்டு இருந்தாலுமே இந்த மழையின் உச்சியின் மீது ஏற்றப்பட்ட இந்த மகா தீபமானது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இது அதிசயத்தின் ஒரு அதிசயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே அந்த சிவபெருமானுடைய அருஞ்செயல் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சின்னதாக நம்முடைய வீடுகளில் ஏதாவது விளக்கு ஏற்றி வைத்து இருக்கும்போது காற்றடித்தாலோ இல்லைனா மழை துளிகள் அதில் பட்டாலேயோ உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த தீபமானது அணைந்துவிடும். ஆனால் இங்கு ஏற்றி வைக்கக்கூடிய இந்த தீபமே அந்த சிவபெருமான் என்று சொல்வதால தான் பார்த்தீங்கன்னா என்னதான் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலுமே இல்லைனா காற்றடித்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த தீபமானது அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது என்று பலருமே நெகிழ்ச்சியுடன் சொல்லி வருகிறார்கள். இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து 11வது நாளான இறுதி நாள் அங்கு தீப ஒளியானது எப்படி எரிந்து கொண்டு சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு வாங்க.
இதுதான் திருவண்ணாமலையுடைய இறுதி நாளான 11வது நாள். அந்த கோவிலில் மகா தீபமானது ஏற்றப்பட்ட போது அதனுடைய தீப ஒளியில சிவபெருமான் காட்சி கொடுத்த அந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சிகள் ஆகும். இதனைத் தொடர்ந்து இது போன்ற ஒரு காட்சிக்காக இன்னும் ஒரு வருட காலம் நாம காத்திருக்க வேண்டும். மேலும் வெறும் ஜோதியில மட்டும் சிவபெருமான் இந்த முறை காட்சி தருவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான அதிசயங்களை தொடர்ந்து நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருந்தார். அதை எல்லாமே நம்முடைய வீடியோ சேனல்கள் மூலமாகவே நாம பார்த்து தரிசனம் செய்து வந்தோம். அதனை தொடர்ந்துதான் சிவபெருமானுடைய நெற்றியில பூசப்படுகின்ற அந்த விபூதியானது தற்போது வானத்துல தெரிந்து மற்றும் ஒரு அதிசயத்தை சிவபெருமான் நிகழ்த்தி காட்டியும் இருந்தார். இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும் போதே ரொம்பவே பரவசமாக இருந்தது என்றும் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லி வந்தார்கள். ஏனென்றால் இந்த முறை கடும் கனமழையின் காரணமாக கார்த்திகை தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றி வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருந்ததுங்க. இப்படிப்பட்ட சந்தேகத்தில் வெகு விமர்சையாக இந்த கார்த்திகை தீபமானது திருவண்ணாமலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஏற்றி வைக்கப்பட்டு அது தொடர்ந்து 11 நாட்களுமே அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தது சற்று நமக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்துள்ளது. ஏனென்றால் இயற்கையாக மழை பெய்யும் போது தீபங்கள் அணைவது ஒரு இயற்கையான விஷயம் என்று சொன்னாலுமே அது அணையாமல் எரிந்து கொண்டு இருப்பது அந்த சிவபெருமானுடைய அருளால் தான் என்றும் பலருமே பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியுடன் சொல்லி வருகிறார்கள். இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அந்த 2668 அடி உயரம் கொண்ட அந்த திருவண்ணாமலையவே நாம சிவலிங்கமாகத்தான் பார்க்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட அந்த இடத்துல சிவலிங்கத்தையும் நாம நந்தியையும் தரிசனம் செய்வது ரொம்பவே நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய கொடுங்க. அதாவது அந்த மலைக்கு மேல நந்தியை நாம தரிசனம் செய்ய போகிறோம். அதனுடைய வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைத்துள்ளது. அதையும் நீங்க இப்போது பார்த்துட்டு வாங்க. அதாவது திருவண்ணாமலையில ஒரு சின்ன குகையில பாத்தீங்கன்னா இந்த நந்தியானது அமைந்துள்ளது. திருவண்ணாமலை என்பதே சிவலிங்கம் என்பதால அந்த சிவலிங்கத்தின் மேல இப்படி நந்தியுடைய காட்சியானது பார்ப்பதற்கு ரொம்பவே மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைந்துள்ளது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க திருவண்ணாமலைக்கு சென்ற போது இந்த குகையில இருக்கக்கூடிய இந்த நந்தியை நீங்க வழிபாடு செய்து இருக்கிறீர்களா அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் சிவபெருமான அருபமாக வந்து சித்தர்கள் காட்சி கொடுத்ததை போலவே மக்களும் சிவபெருமான கண்டு தரிசனம் செய்வதற்காகத்தான் இப்படி வானத்தில் பார்த்தீங்கன்னா நிகழ்ந்து உள்ளது என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நிறைவு நாளான 11வது நாள் மகா தீபமானது 2668 அடி உயரமுள்ள மலை மீது ஏற்றப்பட்டு இருந்தது. நிறைவு நாள் என்பதால ஆன்மீக பக்தர்கள் தங்களுடைய இல்லங்களில் விளக்கு ஏற்றியும் மலையின் மீது ஜோதி பிழம்பாய் காட்சி கொடுத்த அண்ணாமலையாரையும் தரிசனம் செய்து வந்தார்கள். அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவானது கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்களுமே பஞ்சமூர்த்திகளும் 5ஆம் பிரகாரத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தனர். கடந்த 19ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் கருவறையில் பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து மாலை சரியாக 5:55 கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமும் ஏற்றி வைக்கப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் 11 நாட்கள் மகா தீபமானது மலை உச்சியின் மீது மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட்டும் வந்தது. குறிப்பாக இந்த வருடம் தொடர் மலையிலுமே மகா தீபமானது மலை உச்சி மீது தொடர்ந்து எரிந்து கொண்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் நிறைவு நாளான இந்த 11வது நாள் மகா தீபமானது 2668 அடி உயரமுள்ள மலை மீது ஏற்றப்பட்டது. நிறைவு நாள் என்பதால ஆன்மீக பக்தர்கள் தங்களுடைய இல்லங்களில் விளக்கு ஏற்றி மலையின் மீது ஜோதி பிழம்பாய் காட்சி கொடுத்த அண்ணாமலையார தரிசனம் செய்து இருந்தனர். அதோடு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கங்களையும் எழுப்பிக் கொண்டும் வந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு தீப கொப்பரை கீழே கொண்டு வர வைக்கப்பட்டு பின்பு மாலை கொப்பரைக்கு பூஜையானது செய்து வைப்பார்கள். அதன் பின்னர் கொப்பரையில் உள்ள தீபமை ஆருத்ரா தரிசனம் அன்று நடராஜ பெருமானுக்கு சாட்சம் விட்டு
பின்னை காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுமா? எனவே தொடர்ந்து 11 நாட்களை நம்ம தீப ஒளியில சிவபெருமான தரிசனம் செய்து இருந்தோம். அதோடு பக்தர்கள் சிவனை நேரடியாக தரிசனம் செய்வதற்காக பல்வேறு விதமான அதிசயங்களையும் நிகழ்த்தி காட்டியும் இருந்தார். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.